வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா கர்ணனிடம் கிருஷ்ணனின் தகிடு தத்தம் பழிக்காததால் அவர் தந்திரம் செய்தார் தெரியுமா கர்ணா உன்னுடைய பிறப்போ அதிசயமானது என்று துவங்கினார் கிருஷ்ணர் அவன் பிறந்த கதை வளர்ந்த கதையை எடுத்து சொன்னதும் கர்ணனின் முகமோ வாடித்தான் போனது ராஜமாதா குந்திதேவியோ தன்னை பெற்றெடுத்தவள் பாண்டவர்கள் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களா என்னுடைய தந்தை சூரிய பகவானா இப்படி பல சிந்தனைக்கு மத்தியில் தான் ஏன் பிறந்தோம் என்ற உணர்வு பிழம்பானான் கர்ணன் உணர்வுகளும் கவலைகளும் தாக்கினால் கூட மனிதன் தன்னிலையில் மாறிவிடக் மாறிவிடக்கூடாது என்பதற்கு கர்ணனோ நல்ல உதாரணம் ஒரு சாதாரண மனநிலையில் உள்ளவன் இந்நேரம் என்ன செய்திருப்பான் துரியோதனிடம் நண்பா என்னுடைய தாய் குந்தி தம்பிகளோ பாண்டவர்கள் அவர்களை நான் என்ன செய்ய முடியும் இனி உன் கூட இருந்தால் உலகம்தான் ஒப்புமா நம்முடைய நட்பு நீடிக்க வேண்டுமானால் என்னுடைய தம்பிகளின் ராஜ்யத்தை கொடுத்துவிடு விடு என்று தானே கேட்டிருப்பான் கர்ணன் குழம்பி நான் தளர்ந்தான் ஆனாலும் நிலை தடுமாறவில்லை கண்ணா நீ சொன்னதால்தான் என்னுடைய பிறப்பின் தன்மையை அறிந்தேன் ஆனால் அதற்காக துரியோதனனை விட்டு எப்படி நான் விலக முடியும் அப்படி செய்தால் இன்று புது உறவு கிடைத்து விட்டது என்பதற்காக நான் அவனை விட்டு விலகிவிட்டால் இந்த உலகம் பழிதூற்றுமே நான் யாரென்றே அறியாத போதே அங்கதேசத்தை எனக்கு தந்து அதற்கு என்னை ராஜாவாக ஆக்கினானே அந்த உத்தம நண்பன் நான் அவனுக்கு துரோகம் செய்யலாமா குறிப்பாக இப்போது இருதரப்பிற்கும் போர் என்று உறுதியாகிவிட்ட நிலையில் பிரியலாமா கஷ்டம் வரும் நேரத்தில் கை கொடுப்பவன் தானே நண்பன் சொல் பறந்தாமா கிருஷ்ணர் கர்ணனை உற்று பார்த்தார் எவ்வளவு உத்தமன் இவன் இந்த கர்ணன் பாண்டவர்களுடன் இணைந்தால் துரியோதனனை அந்த சமயமே கொன்று அவனுடைய நாட்டையும் சொந்தமாக்கி கொள்ளலாம் மூத்தவன் என்ற முறையில் தானே பட்டம் கொள்ளலாம் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதனை எல்லாம் ஒதுக்கி தள்ளி நட்புக்கு முக்கியத்துவம் தருகிறானே இந்த கொடைவள்ளல் இந்த உயர்ந்த மனப்பான்மை யாருக்கு வரும் ஐயோ கர்ணா ஆனால் உன்னுடைய விதி இப்படியா இருக்க வேண்டும் ஒருவன் எவ்வளவு உயர்ந்த குணங்களை கொண்டிருந்தவன் ஆயினும் அவன் தீயவர்களுடன் பழக்கம் கொண்டால் தன்னையே காவு கொடுக்கும் நிலை வந்து விடுகிறதே கர்ணா உன்னுடைய ஒரு பாடம் நல்லவர்கள் தீயவர்களின் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளவே கூடாது என மனதில் நினைத்தவராய் அந்த மா மனிதனிடம் எதுவும் பதிலே சொல்லாமல் கர்ணனை இனி குழப்ப வேண்டாம் என்று தன் கடமை முடிந்துவிட்டதென்ற நிலையில் புறப்பட்டார் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணரின் தகுடுதத்தம் கர்ணனிடம் பழிக்கவில்லை எனவே அவர் நேரே துரியோதனனின் துரியோதனின் சென்றார் அங்கே துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் இருந்தான் துரியோதனின் படையில் கர்ணன் வலதுகை என்றால் அஸ்வத்தாமன் இடதுகை அவனும் ஒரு மாவீரன் எந்த கை இல்லாவிட்டாலும் மனிதனுக்கு சிரமம்தான் அஸ்வத்தாமனை வைத்து ஒரு குழப்பத்தை நடத்த கண்ணன் திட்டமிட்டார் அவரோ ராஜசபையில் இருந்த அஸ்வத்தாமனை தனியே அழைத்தார் நீ பரிசுத்தமானவன் உன்னுடைய வாயில் உண்மை ஒன்றே வரும் பாண்டவர்கள் சொல்லி அனுப்பியபடி துரியோதனனிடம் அவர்களிடம் நாட்டை கேட்டேன் மறுத்து விட்டான் ஒன்றாக ஐந்து ஊர்களையாவது கேட்டேன் அதற்கும் மறுத்து விட்டான் இதற்கு நீயே சாட்சி அது மட்டுமல்ல என்னுடைய வேண்டுகோள் ஒன்றை கேள் துரியோதனன் உன்னை அவனுடைய படைக்கு சேனாதிபதியாக்கும் எண்ணம் கொண்டுள்ளான் அதற்கு நீ மறுத்துவிடு ஏனெனில் பாண்டவர்கள் மீது நீயும் அன்பு கொண்டவன் என்பதை நான் அறிவேன் நீ சேனாதிபதியாக இருந்தால் பாண்டவர்கள் உன்னை வெல்வது சிரமமே என்றவர் தற்செயலாக தன்னுடைய மோதிரத்தை நழுவ விட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் அஸ்வதாமனும் குனிந்து அதை எடுத்ததும் அவரிடம் நீட்டிய சமயத்தில் அஸ்வதாமா இது என்ன அதிசயம் வானத்தைப் பார் சூரியனை திடீர் என்று ஏதோ இருள் சூழ்ந்துள்ளது போல தெரிகிறதே என்றார் அப்பொழுது ராஜசபையில் இருந்த எல்லோருக்கும் எல்லாமே மங்களாக தெரிந்தது இந்த நேரத்தில் மோதிரத்தை பெற்றுக்கொண்டார் ஸ்ரீகிருஷ்ணர் அஸ்வதாமா நீ போகலாம் என்றார் இதனை பார்த்த துரியோதனனுக்கோ கடும் கோபம் வந்துவிட்டது அவை அவன் இந்த அஸ்வதாமன் ஸ்ரீகிருஷ்ணருக்கு கொடுத்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டு ஏதோ சத்தியம் செய்து கொடுத்து விட்டான் என்னிடமிருந்து இவனை கிருஷ்ணர் பிரித்து விட்டார் அதற்கு இவனும் துணை போய்விட்டான் என்றான் அஸ்வதாமன் மிகுந்த வருத்தமடைந்தான் இதனை அவையில் இருந்த மற்றவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டியே இருந்தது ஏனெனில் நடந்த சூழ்நிலை எப்படி அவன் விளக்கம் சொல்ல சூரியனை பிடித்திருந்த இருளகல ஒளி வெள்ளம் பாய்ந்தது அஸ்வத்தாமா நாம் தனித்து பேசுவதை பார்த்து அவையில் இருப்பவர்கள் சந்தேகப்படுவது போல தெரிகிறது நீ போய்விடு என்றார் கிருஷ்ணர் காரியம் முடிந்த சந்தோஷத்தில் கிளம்பிவிட்டார் இந்த இடத்தில் உங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஒருவரின் சொந்த இடத்தை நாடு ஆள்பவனே பறித்துக் கொள்கிறான் அவளுடைய மனைவியை துன்புறுத்துகிறான் இது தர்மத்திற்கு புறம்பானதல்லவா இது பற்றி பாதிக்கப்பட்டவன் கடவுளும் அவனுக்கு மனமிறங்கி உதவி செய்ய வருகிறார் தர்மத்தை காப்பாற்ற சில தகிடுதத்த வேலைகளையும் செய்கிறார் பாண்டவர்களின் விஷயமும் இதுவே அவர்கள் நாடு இழந்தனர் பாஞ்சாலி துயிலுரியப்பட்டால் காட்டிற்கு விரட்டப்பட்டார்கள் பரந்தாமா கண்ணனோ பூமிக்கு வந்தவர் இவர்களின் வேண்டுதலை கேட்டார் ஸ்ரீகிருஷ்ணரோ தர்மத்தை காக்கவே இப்படிப்பட்ட தகிடதத்த தத்த வேலைகளை செய்கின்றார் என்ன நேயர்களே இப்பொழுது புரிந்திருக்குமே கர்ணனிடம் கிருஷ்ணன் தகிடதத்தம் பழிக்காததால் அவர் அஸ்வத்தாமாவிடம் சென்று தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டார் என்று மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே